Hello friends, welcome to Cooker Studio. In our channel, we will make a chocolate cake. We will make a purutkal, 1 cup maida, 1 cup podicha sakkara, that is mixle potu aracha sakkara, 1 cup paal, 1 cup enna, 3 mutta, the baking powder, idu vandu cocoa powder. Muttaiya vella kar thaniya manjal thaniya pirichu edukporum. இந்த மாதிரி நம்ம மூணு முட்டையும் பிரிச்சு எடுத்துக்கலாம் முட்டையோட மஞ்சள் கருவை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ பொடிச்சு வச்ச சக்கரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த மஞ்சள் கருவோட சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம் சக்கரை நல்லா கரையற அளவுக்கு பொறுமையா பீட் பண்ணனும் சக்கரை நல்லா கரையற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் பால் அப்புறம் oil எல்லா liquid ingredients-உம் நல்லா mix பண்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் சக்கரையும் கரையினும் எல்லா liquid ingredients-உம் ஒண்ணா கலக்கணும் நம்ம இத ஒரு ஓரமா வச்சிட்டு முட்டையோட white-ஐ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் Egg white in the whisk வச்சு நம்ம ஃபாஸ்டா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் 15 minutes-க்கு நம்ம கை எடுக்காம வேகமா பீட் பண்ணனும் பாத்திரத்தை நம்ம தலையில கவுத்துனா கீழ கொட்டாத அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து கேக் வந்து சாஃப்ட்டா கிடைக்கும் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா பீட் பண்ணனும் Egg white in the look beat panico, panga kill sachakuda, varla in the look in the look, nala number beat panicino. 15 minutes kayed gum or sina in the Madrivandro. And electric bitter lamne soft on a cake panmudio. 1 cup mavla, number 2 cup, 2 spoon, cocoa powder at pandro. Or a teaspoon baking powder. The lathi custom nala column the vitita, the copper and the manzal curlan by that panaporo. இந்த மஞ்சள் கருவோட கலவையில வந்து நம்ம இந்த கோகோ பவுடர் மாவு சேர்ந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரே சைடு அதை கலந்து விடலாம் போ இதே ஒரே சைடா கலக்கணும் ரொம்பவும் பீட் பண்ண கூடாது இந்த கன்சிஸ்டன்சில வரணும் கேக் பேட்டர் உங்களுக்கு ரொம்ப கோகோ பவுடர் கலந்தால ரொம்ப கட்டி ஆயிச்சின் ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் இல்லனா பாலை வந்து ஹீட் பண்ணி ஒரு ஸ்பூன் இல்ல ரெண்டு ஸ்பூன் கலந்து இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க அதுக்கு அப்புறம் நம்ம இந்த எக் ஒயிட் இருக்குல்ல அத வந்து நம்ம இதல கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கலாம் இந்த அளவு கட்டியா இருக்கணும் க்ரீமியா இது வந்து நம்ம இப்படி ஒரே சைடுல கலக்கணும் லாஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே சைடா தான் கலக்கணும் கனப்பின்னு கலந்தனா கேக் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்காது இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி இது வந்து ஒரு அலுமினிய பாத்திரம் இதுல வந்து எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஃபுல்லா டஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல வந்து இப்ப இந்த மாவு வந்து நம்ம ஊத்தலாம்
பேட்டர் ஃபில் பண்ணியாச்சு கொஞ்சம் இப்படி தட்டினோம்னா உள்ள இருக்க பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் ஒரு ஃபோக் வச்சுட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் ஏர் பபிள்ஸ் எல்லாம் விட்டுரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மொட்டு மட்டியாக வராமல் இருக்கும் இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் உள்ள வந்து குக்கருக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் இப்போ அந்த கேக் பேட்டரை நம்ம இது உள்ள வைக்க போறோம் வச்சாச்சு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும் 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு கேக் வெந்துச்சான்னு பார்க்கலாம் நல்லா ஃப்ளப்பியா வந்திருக்கு ஒரு நைஃப் வச்சுட்டு பிரஸ் பண்ணி பார்க்கலாம் எதுவுமே ஒட்டல நல்லா வெந்துச்சு நம்ம எடுத்துட்டு ஆற வைக்கலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம் கேக் நல்லா ஆறிச்சு ஒரு கத்தி வச்சு நம்ம சுத்தினா கொஞ்சம் எடுத்து விட்டோம்னா நல்லா ஃப்ரீயா வரும் அவ்வளவுதான் இப்ப ஃப்ரீயா வந்துடும் நல்லா சாஃப்டா இருக்கு இந்த லேயரை கட் பண்ணிக்கலாம் ரெண்டா கட் பண்ணி எடுத்துடலாம் பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங்கும் சாக்லேட் சாஸும் டெக்கரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து சாக்லேட் சாஸ் இது வந்து இது இந்த பூஸ்டோட கவர்ல இதை நான் ஃபில் பண்ண போறேன் இப்போ ஃபில் பண்ணிட்டு நான் டெக்கரேட் பண்ண போறேன் ஃபில் பண்ணியாச்சு இதோட கார்னர்ல ரொம்ப ரொம்ப சின்னதா நான் இப்ப கட் பண்ண போறேன் கட் பண்ணியாச்சு கார்னர்ல மட்டும் நிறைய ஊத்திக்கலாம் இப்ப வந்து ஒரு நைஃப் எடுத்துக்கிறேன் நைஃப் வச்சுட்டு இந்த சென்டர்ல இருந்து லைட்டா அப்படி எடுத்து விடுறேன் அதே மாதிரி அந்த சைடு அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் பூ மாதிரி நம்ம அதை டெக்கரேட் பண்ணலாம் இப்போ வந்து இது வந்து உள்ளேந்து ஒரு பக்கம் எடுத்துடலாம் அது வந்து நல்லா அழகா இருக்கும் டெக்கரேஷனுக்கு நான் வந்து பட்டர் கிரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உள்ள அதனால ஹாட்டாக ஊற்றி இந்த சாக்லேட் சாஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக நம்ம அதில் போட்டோன்னா வரைஞ்சிடும் அதனால தான் நான் வந்து ஆற வச்சுட்டு இது வந்து சேர்த்துருக்கேன் உள்ள அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான பூ மாதிரி சூப்பரான சாக்லேட் கேக்